Hi friends, welcome back to Sara's Home. Sorry friends, இத்தனை நாள் என்னால் வீடியோ போட முடியல. என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் போட முடியாமல் இருந்தது. இனிமேல் கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். அப்புறம் எப்பயும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சர்பத் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து 4 லெமனோட ஜூஸு, ஒரு 5 இந்த மாதிரி கரண்டியில் வந்து ஒரு 5 கரண்டி சர்க்கரை, கொஞ்சோண்டு மின்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி இந்த கப்பில் வந்து 4 டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நாங்கள் 5 பேர்னால நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடித்து மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்பத் ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, சர்பத் வந்து இதில் 5 ஊற்றிக்கோங்க. நான் 5 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஊற்றிக்கோங்க. இது ஊற்றிட்டு இது கூட நான் ஆல்ரெடி சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, அதை ஊற போட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்னா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 2 கரண்டி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சர்பத் ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வாட்டர் மெலனை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜூஸர் ஜாலில் போடுறதுனால சீட்ஸோடு போடுறேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது, குழந்தைங்க இப்படி இருந்தால் குடிக்க மாட்டாங்க. அதனால் சும்மா ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ராஜ்மாவில் எப்படி வடை போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த டம்ளரில், சின்ன டம்ளரில் கடலப்பருப்பு ஒரு டம்ளரும் ராஜ்மா ஒரு டம்ளரும் தனித்தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். 4 ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அரைச்சிக்கலாம். எப்பயும் நம்ம வடை போடுற மாதிரி இதை வந்து நல்லா நைஸாகவும் இல்லாமல் குறைக்குறேன்னு கொஞ்சம் இதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே இப்போ கடலப்பருப்பையும் போட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் ஆல்ரெடி வந்து 3 பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து இஞ்சியும் பூண்டும் குட்டியுண்டு சின்ன பீஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து சால்ட்டு போட போகிறோம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கூடவே சோம்பும் போட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த வடை வந்து காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனியாக ஃபஸ்ட்டு பால் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி பால் போட்டு வச்சாச்சு. நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து
இப்படி தட்டி இப்படி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி திருப்பி விடுங்க. இது ரெட் கலரில் தான் இருக்கும் பார்க்க. இப்போ இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகும். உள்ளே வரைக்கும் டீப் ஃப்ரை ஆனால் தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு எல்லாமே அது மாதிரி வடையும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்தோம். வாட்டர்மெலன் ஜூஸ், லெமன் ஜூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மினி இட்லியில் வந்து சாம்பார் இட்லி பண்ணியிருக்கேன். வடை சென்னால் ரெட் சென்னால் வடை பண்ணோம். இது நோம்பு கஞ்சி பழிவாசலில் வாங்கினது. இது காலையில் செஞ்ச ஸ்வீட்டு. இது வந்து ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸு. நாங்கள் எப்போவுமே நோன்பு திறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்குவோம். அதுக்காக இந்த டிஷ் எல்லாமே இப்போ நோன்பு திறக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நோன்பு, அதுக்காக செஞ்சோம். எல்லா டிஷ்ஷஸையும் உங்ககிட்ட காமிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.